அண்ட் போன வாரம் பிக் பாஸ் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் பிபி ஜோடிகள் இருக்குமோ, நம்ம இப்படி ப்ளே பண்ணலாம், இவங்க கூட ஜோடி சேரலாம் அப்படின்லாம் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ஜோடி ஆர் யூ ரெடி ஆரம்பிச்சிருக்காங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஷோ. ஏற்கனவே ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு பல சீசன்கள் நம்ம விஜய் டிவி நடத்தி இருந்தாலும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷோ. இதுக்கு ஜட்ஜஸாக யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீதேவி, அதுக்கப்புறம் மீனா, சாண்டி. சாண்டி இப்போ ரீசெண்டாக ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்காரு. ஏன்னா அவர் கோரியோகிராஃப் டான்சர் தாண்டி அவர் வந்து இந்த லியோ படத்தில் வேற லெவலில் வில்லனாக நடித்து வேற லெவலில் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருந்தார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட கேரக்டரும் அவர் ஆக்டிங்கும் செம மாசாக இருந்துச்சு. அண்ட் நம்ம தளபதி விஜயை அவர் ரொம்பவே புகழ்ந்திருக்காரு, செம்மையாக ஆக்ட் பண்ணுறீங்கன்னு. இப்போ இவங்க மூணு பேரும் ஜட்ஜஸாக வந்திருக்காங்க. அண்ட் யாரெல்லாம் பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதி பேர் இன்றைக்கி ஆடியிருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தீபிகா தாமுன்னு சொல்லிட்டு, இவங்க கனா காணும் காலங்களில் ஒரு முக்கியமான ரோல் நடிச்சிருப்பாங்க. தீபிகானே சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டாக நடிச்சிருப்பாங்க, பாய் கட் பண்ணி அவங்க நடிக்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க அப்பாவும் ரொம்ப பெரிய டான்சர், அவங்கள டான்ஸ் ஆடவே விடலை. அதுக்கப்புறம் அவங்க விடாமுயற்சினால இந்த ஏதாவது நிறைய ஸ்டேஜஸ் பார்த்தணும், வெற்றியை காணணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. பட் அவங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுனால டான்ஸ்னால அவங்க பொண்ணை வந்து ஆட விடலை. பட் அதை மீறி அவங்க வந்து ஜோடி ஆர் யூ ரெடிக்கு வந்திருக்காங்க, எப்படியும் வின் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரேஷ்மா, ரெண்டு மூணு ஹிட்டான நாடகங்களில் நடிச்சிருக்காங்க அண்ட் பல பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. அவங்களும் பெரிய டான்சர் தான், நடிப்பு ரெண்டாவது தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் மூணாவது டாலின்னு சொல்லிட்டு, அவங்க கொஞ்சம் நார்த் இந்தியன், அவங்கள பற்றின ஏவி பெருசாக இல்லை. அண்ட் நெக்ஸ்ட்டு தர்ஷிகா, அவங்க பொன்னி சீரியல் அப்புறம் தென்றல் வந்து என்னை தொடும் அந்த சீரியல்லாம் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் டான்ஸ் தான் பெரிய வேலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஷில்பா, கிருஷ்ண ஷில்பா, இவங்க வந்து நல்லாவே பண்ணுவாங்க. அண்ட் தென் இவங்களுக்கு இவங்களே டான்ஸ் மாஸ்டர், வேறு யாரும் மாஸ்டர் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ரவீனா, நாளைக்கு தான் ஷோவில் வராங்க. ரவீனாக்கு அகில உலக ராட்சச ரவீனா சங்கம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க ஃபேன்ஸ் எல்லாம். அண்ட் சிறுபழகி, அப்புறம் பார்த்திங்கன்னா ரித்தம் சிறுபழகி, இப்படிலாம் நிறைய எழுதி வச்சுருக்காங்க போர்டில். அதுக்கப்புறம் ராவீனா, எதுக்கு ரவீனாவா ராவீனா அப்படின்னா, ரா அப்படின்னா வா, வீணா அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. எல்லாமே வந்து அவங்க ஃபேன்ஸு. இதை பார்க்கும்போதே ரொம்ப காமெடியாக இருந்தது அண்ட் ரவீனாக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்படியே ரவீனாக்கு நிறைய ஃபேன் ஃபாலோவிங் இருந்தாங்க. இருந்தாலும் பிக் பாஸ்க்கு அப்புறம் பயங்கர இன்னும் நிறைய ஃபேன் ஃபாலோவிங் இருக்காங்க. அவங்களுடைய சிரிப்புக்குன்னே தனி ஃபேன்ஸும் இருக்காங்க. அண்ட் மணி கூட இப்போ அதிகமாக டச்சில் இல்லை. அண்ட் மணியுமே வந்து வெளியில் சிரிச்சிட்டு இருந்தாலும் உள்ளே அழுதுட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரியே ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அண்ட் ரவீனாவுமே இந்த 2024 ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்டோரி வச்சுருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருமே மனசளவில் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது அந்த ஸ்டோரிஸில். பட் இன்னும் மனசு விட்டு அவங்க பேசிக்கவும் இல்லை. ரவீனா இந்த ஷோக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் மணி வந்து பெங்களூரில் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஸ்டுடியோ ஆரம்பித்து அவர் ஒரு பக்கம் பிஸியாக இருக்காரு. என்ன நடக்க போகுது அண்ட் அவங்க இன்டர்வியூஸில் தான் தெரிய வரும் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி அப்டேட் சொன்னால் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் வாட்சிங்.